Hi friends, welcome to Strictly Easy Cooking. வீட்டில் சமைப்போம் ஆரோக்கியமாக வாழ்வோம். நான் இன்னைக்கு சுரக்காயில் ஒரு மசாலா கிரேவி செஞ்சுருக்கேங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது இடியாப்பம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டான கிரேவிங்க. சுரக்காயில் நம்ம கூட்டு பொரியல் எது வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ணுங்க. சுரக்காய் நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். இதில் நிறைய மருத்துவ குணங்கள், நிறைய சத்துக்கள் இருக்குங்க. எப்படி பண்ணியிருக்கான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. சுரக்காய் குழம்பு கிரேவி பண்ண போகிறேங்க. சுரக்காய் எடுத்திருக்கேன். தேவையான பொருள் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொத்தமல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 1/2 கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க, ஜீரகம், பட்டை, குருமிளகு, சோம்பு, 2 ஏலக்காய், கிராம்பு 2ங்க, சின்ன வெங்காயம். லாஸ்ட்டில் குழம்பு இறக்க போகும்போது நம்ம தேங்காய் எண்ணெயில் வணக்கி கொட்டிக்கலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி கிரேவி பண்ணலான்னு பார்க்கலாங்க. சுரக்காய் நம்ம சீவி எடுத்துக்கலாங்க. மேலேயும் கீழேயும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீவுறது இருந்தால் இப்படி சீவி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. யூரியா கிரியேட்டின் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இருந்தால் இந்த சுரக்காய் நம்ம அதிகமாக சேர்த்திக்கணும். பாருங்கள், இப்படி சீவி எடுத்தாச்சு. இனி நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வெந்த பிறகு வெந்தால் கொஞ்சம் கம்மியாயிரும். நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேங்க. எதோ எந்த குழம்பாக இருந்தாலும் மண் சட்டியில் இரும்பு சட்டியிலலாம் செய்யும்போது நல்லது, உடம்புக்கும் நல்லது. அதனால தான் நான் மண் சட்டியிலே செய்கிறேங்க. சட்டி காஞ்சிருச்சு. உப்பு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. சட்டி காஞ்சிருச்சு. வெங்காயம் போட்டுக்கலாங்க. எண்ணெய் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, அப்போ சீக்கிரம் வணங்கி கிடைக்கும். வணங்கிருச்சுங்க. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வணக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வணக்கிடுங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் மஞ்சத்தூள் சொல்ல மறந்துட்டேன். மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கோங்க. நல்லா வேகட்டும். ஊற்றிக்கோங்க. நம்ம வறுத்து அரைக்கணும். அதுக்கு கொஞ்சம் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த சோம்பு, ஜீரகம், குருமிளகு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் 2-3 வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்னதாக நறுக்கிக்கோங்க. தேங்காய் துருவி வச்சதையும் இதில் போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதெல்லாம் மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இறக்க போகும்போது மிளகாய் தூளையும் போட்டுக்கலாம். நல்லா காரில் அடிக்கும். லைட்டாக வணக்கி விடுங்க. அவ்வளோதான், வறுத்தாச்சு. வறுத்ததை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. சூடாறின அப்புறம் காய் வெந்துருச்சுங்க. இனி நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கட்டியாக இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கேன்.
உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பச்சை ஸ்மெல்லாம் போட்டுங்க. நல்லா கொஞ்ச நாளாக ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சு கொதிக்கட்டும். ரெடி ஆயிடுச்சா பார்க்கலாங்க. பாருங்க நல்லா கட்டி ஆயிடுச்சு கிரேவி. ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. கொத்தமல்லியை தூவி விட்டுருங்க. இனி தாளிச்சு கொட்டிக்கலாம். ஒரு பேன் வச்சாச்சு, சூடாயிருச்சுங்க. தேங்காய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்குவாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. பொன்னிறமாக வணக்கிக்கோங்க. போதும், வணக்கி கொட்டிக்கலாங்க. அதில் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஸ்மெல்லு நல்லா தூக்குதுங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சுரக்காய் வாங்கினா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க.